வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, இன்னைக்கு எங்களுடைய காலை சாப்பாடு தான் வந்து பார்க்க போறீங்க. வாங்க, என்னென்ன சாப்பாடு செய்யறேன்னு பார்க்கலாம். பாருங்க, சாப்பாடு வந்து அடுப்புல இருக்கு. சாப்பாடு வெந்துருச்சு, கொஞ்சம் சாப்பாடு வடிக்க போறேன். ஹரி வந்து இப்பதான் தூங்கி முடிச்சு வந்திருக்கிறான். ஹரி முடிச்சாச்சா? இன்னைக்கு நான் வந்து ரெண்டு பொரியல் செய்ய போறேன். ஒன்று வந்து பீட்ரூட் பொரியல், இன்னொன்று வந்து உருளைக்கிழங்கு பொரியல். பாருங்க, பீட்ரூட் வந்து தோலெல்லாம் சீவிட்டு காய்கறி சீவுறதெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் பொரியலை வந்து தாளிச்சிக்கலாம். தட்டி சூடாகிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். பெரிய மாதிரி அதனால இப்படி மாட்டிக்கிற பேக்கு வாங்கி தரேன்னு இருக்கிறாங்க. அதான் நேரமா கிளம்பி வந்து இருக்கிறேன். ஆமா ஆமா, பேக்கு கிடைக்குது இல்ல எனக்கு. அதனால ஒண்ணும் சமையல் தெரியல. கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சீவி வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பீட்ரூட் வந்து நல்லா வேகட்டும். எண்ணெயிலேவா? எண்ணெயிலேவா தான் வேகணும். இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. பெரியம்மாவுக்கு தெரியாத மாதிரி என்ன கேட்குறாங்க. ஒவ்வொரு சமையலும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதனால நீ நான் செஞ்சத நீ பார்த்தாதானே உனக்கு தெரியும். நான் செய்யறத நான் பார்க்கறேன், அதான் நான் கேட்கறேன். நானும் தண்ணியெல்லாம் சேர்க்க மாட்டேன். நான் வெங்காயம் சேர்க்குவேன். பாருங்க, பீட்ரூட் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம பீட்ரூட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து தண்ணி காய் தான். அதனால தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம தான் வந்து வதக்கணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா வந்து ட்ரையாக இருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாக வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். இப்போ நல்லா கலந்துட்டுறலாம். பாருங்க, சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. மணி 7:00 இன்னும் பனி பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஃபுல்லாகவே பனி தான். உருளைக்கிழங்குக்கு சட்டி அடுப்பில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். கொஞ்சம் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து எதுக்கு செய்கிறேன்னா, பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து தயிர் சாதம் தான் நீ சாப்பிட்டுட்டு போக போகிறாங்க. தயிர் சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்காக தான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செய்கிறேன். அது ஹரியும் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல். எனக்கு உருளைக்கிழங்குனா பிடிக்கும். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கலந்து வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக தான் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்க்கணும். ஏன்னா நம்ம இப்போயே மிளகாய் தூள் சேர்த்துட்டோம்னா கலந்து வந்து வேகாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். வெளியில் வந்து உருளைக்கிழங்கு வெந்துகிட்டு இருக்குது. நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து தாளிச்சிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க,
பாருங்க அம்மா மோர் தாளிச்சிட்டாங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பிள்ளைங்களுக்காக சேர்த்ததுனால காரம் அதிகமாக தான் சாப்பிட மாட்டாங்க அதனால் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து வதங்கிருச்சு பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம் பாருங்கள் சாம்பார் வந்து தாளிச்சிட்டேன் சாம்பார் வந்து கொதிச்சிகிட்டு இருக்குது நான் சாம்பார் வச்சது வந்து ஏன் உங்கள்கிட்ட காட்டலைன்னா ஏற்கனவே சாம்பார் வச்ச வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் அதனால சாம்பார் வச்சது வந்து நான் காட்டலை இப்போ கொஞ்ச நேரம் சாம்பார் வந்து கொதிக்கிட்டே இறக்கிடலாம் ஹரியும் சிவானியும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு வந்து சாப்பிட்றாங்க ஹரி வந்து யூனிஃபார்ம் ஒன்றும் போடலை சாப்பிட்டுட்டு தான் வந்து போடுவோம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் ஹரி வந்து உருளைக்கிழங்கு பாருங்க ஹரிக்கு வந்து மிளகாத்தூள் போடல வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தான் சாப்பிட்றான் ஹரிக்கு மிளகாத்தூள் போட்டால் பிடிக்காது அதனால மஞ்சத்தூள் போடுறப்பே ஹரிக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் எனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு தயிர் சாதம் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றப்ப செமையா இருக்கு சமையல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்தேன் அதனால தான் இன்றைக்கி வந்து தயிர் சாதம் சமையல் வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியல் செஞ்சேன் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சேன் சாப்பிட்டுட்டு பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுட்டு நாங்களும் வந்து சாப்பிட போகிறோம் இதுதான் இன்றைக்கி எங்களோட காலை சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க